Hi friends, welcome to Meenasarathy Network. In this video, 10th new book history volume 1 unit 5 important points and book pack questions பார்க்கலாம். இந்த யூனிட்டோட நேம் வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுல ஃபர்ஸ்ட் வந்தோம்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து இரண்டு வகையா சொல்றாங்க. ஒன்னு வந்து சீர்திருத்த இயக்கங்கள். இதுல வந்து எது வருதுன்னு பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம் இது மூன்றும் வருது. नेक्स्ट सेकंड समय समय पुत्तर्ची मीटेडुप्पु इयक्कंगल एदु वर्दुन्नु पार्थोम्ना आर्य समाजम रामकृष्णा मिशन தியோபந்த் இயக்கம் இது மூன்று வந்து மீட்டெடுப்பு இயக்கத்துல வருது. இது மட்டும் இல்லாம இது எக்ஸ்ட்ரா சில கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா சமூக ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து புனேவுல ஜோதிபூலே கேरलावला नारायणगुरु अंड अय्यंगाली तमिलनाडुला पार्थोम्ना रामलिंगडिगल वैकुंठ स्वामीगल अयोध्यादास पंडितर इंद डीटेल इवंग एल्ला डीटेल पार्थोम्ना इंद यूनिट मुडिंजिरुम. इल्ल फर्स्ट ब्रह्म समाजम पारुंगा. ब्रह्म समाजम इल्ल वंदु इद उरुवाक्कियवर यारना ராஜாராம் மோகன் ராய். இதோட காலம் என்னன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராயோட காலம் 1772 to 1833. இவரை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்திய சீர்திருத்தத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யாரா ராஜாராம் மோகன் ராய் அண்ட் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யாரா ராஜாராம் மோகன் ராய் தான். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துல பிறந்திருக்காரு. மேற்கு வங்கத்துல பிறந்தவர். இவருடைய தாய்மொழி என்னன்னா வங்காளம். இவரோட புலமை பார்த்தோம்னா இவரோட தாய்மொழி மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ் பார்த்தோம்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இதெல்லாம் வந்து புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. இவருடைய கோட்பாடு என்னன்னா ஒரு கடவுள் கோட்பாடு. ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காரு. நெக்ஸ்ட் உருவ வழிபாடு வந்து எதிர்ப்பு. உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. உருவம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் எதெல்லாம் எதிர்த்திருக்காருன்னு பார்த்தோம்னா உடன்கட்டை ஏறுதல். இவர் எதையெல்லாம் எதிர்த்திருப்பாருன்னு பார்த்தோம்னா உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் இதெல்லாம் வந்து எதிர்த்திருப்பாரு. நெக்ஸ்ட் 1829 சதி ஒழிப்பு சட்டம். சதி ஒழிப்பு சட்டம்னு அது அவங்க உடன்கட்டை ஏறுதல். ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இவங்களையும் வந்து அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து எரிச்சிடுவாங்க. அதான் வந்து உடன்கட்டை ஏறுதல். அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்ததான் அது சதி ஒழிப்பு சட்டம். இது கொண்டு வந்தது யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இது சட்டம் கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணமா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் பெண் கல்விக்கு ஆதரிச்சிருப்பாரு. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில கல்வி அண்டு மேலை நாட்டு அறிவியல் கொண்டு வரத்துக்கு ஆதரிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இவர் நிறுவியது என்னன்னு பார்த்தோம்னா 1815 ஆத்மீய சபாவை தோற்றுவிச்சிருப்பாரு. இது வந்து பிறகு பிரம்ம சமாஜமாக மாறி இருக்கும். பிரம்ம சமாஜம் எப்ப நிறுவிருக்காருன்னு பார்த்தோம்னா 1828. நெக்ஸ்ட் அதே இயர்ல கல்கத்தாவில் கோவில் நிறுவிருப்பாரு. 1828 ஆகஸ்ட் 20 இந்த கோவில வந்து உருவ வழிபாடு எதுவும் இருக்காது. அதே மாதிரி சமய சடங்குகள் எதுவும் இருக்காது அது கோவில்ல. நெக்ஸ்ட் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அண்டு அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி என்ற இரண்டு நூல்களை எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அண்டு அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. நெக்ஸ்ட் அவருக்கு அப்புறம் யார் வரானா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வராரு. ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எழுதியது எப்பன்னு பார்த்தோம்னா 1833. இவர் இயற்கை எழுதியதுக்கு அப்புறம் இவருடைய பணிகளை தொடர்ந்தவர் யாருன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தான் இவர். இவருடைய காலம் 1817 டு 1905. இவருடைய நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள் மட்டும் உள்ளார்கள் ஃபர்ஸ்ட் கொள்கை. செகண்ட் வந்து அவரே உண்மை, ஞானம், நற்பண்பு, சக்தியின் கடவுளாவார் அன்று நிலையானவர், எங்கும் நிலைத்திருப்பவர். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தோம்னா நம்முடைய வீடு பேரு இந்த பிறவிலையும் பிற்பிறவிலையும் முற்பிறவிலையும் இவரையே சார்ந்துள்ளது, அதாவது கடவுளையே சார்ந்துள்ளது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொள்கை பார்த்தோம்னா அவரை நம்புவது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் உள்ளது. இந்த 4 கொள்கை தான் வந்து யாருடையது தேவேந்திரநாத் தாகூரின் கொள்கைகள். இதை பேஸ் பண்ணி அவர் வந்து இந்த சபையை நடத்தி வந்துட்டு இருப்பாரு. இவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கேசவ் சந்திரசன். இவர் 1838 டு 1884 இவருடைய காலம். இவர் வந்து மிதவாத சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்க. மிதவாத சீர்திருத்தவாதியை சேர்ந்தவர் தான் இவர் கேசவ் சந்திரசன். இவர் வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைந்தது எப்பன்னு பார்த்தோம்னா 1857. மிதவாத சீர்திருத்தவாதினா என்னன்னு பார்த்தோம்னா மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை ஆதரிப்பவர்கள் தான் மிதவாத சீர்திருத்தவாதியில் வரும். இவர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்தது 1857. இவர் கிறித்துவ மதத்தால் கவரப்பட்டவர். 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிளவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கேசவ் சந்திரசன் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியிருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் உருவாக்கிய அமைப்புக்கு என்ன பேர்னா ஆதி பிரம்ம சமாஜம். இது ரெண்டு அமைப்பாக வந்திருக்கும் பிரம்ம சமாஜத்தில். இது கேசவ சந்திரசன் தனி அமைப்பு. தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்புக்கு என்ன பேர்? ஆதி பிரம்ம சமாஜம். இவங்களுடைய கொள்கை என்னது? குழந்தை திருமணத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் பிரம்ம சமாஜத்தோட கான்செப்ட். ஆனால் அதில் பார்த்தோம்னா கேசவ சந்திரசன் இவருடைய மகள் 14 வயது மகளை மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இது குழந்தை திருமணத்திற்கு எதிராக இருந்திருக்கும். அதனால் இவங்களுடைய அமைப்பிலிருந்து விலகி சில பேர் விலகி சமாஜ பிரம்ம சமாஜங்கிறத சமாஜ அமைப்புன்ட்டு தனியாக உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய காலம் 1820 to 1891. இவர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். ராஜாராம் மோகன் ராய் அண்ட் மற்றவர்கள்லாம் மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனையை நாடிய போது இவர் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு? இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படி சொல்லியிருக்காரு. இவர் விதவைகளை எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று மறை நூல்களில் சான்று இருக்கிறதா சொல்லியிருப்பார். விதவைகளை எரிக்கணும்னு சொல்லிட்டு அதில் சான்று இல்லை. அதே மாதிரி விதவை மறுமணத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சான்று இல்லை. அப்போ விதவைகளை எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இதுலேருந்து மறைநூல்களிலிருந்து சான்று சொல்லியிருப்பார். இவரை தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக உருவானது தான் என்னது? விதவைகள் மறுமணச் சட்டம். 1856 விதவைகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்டது. யாருடைய காரணத்தால் பார்த்தோம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய காரணத்தால், இவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இப்போ பிரம்ம சமாஜத்தில் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் வராரு, அதுக்கப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வராரு, அதுலேயே கேஷவ் சந்திரசன் வராரு. இவங்க ரெண்டு பேரில் பிளவு ஏற்பட்டு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இதில் பிளவு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி அமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக யார் வரான்னு பார்த்தோம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வராங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது எப்பன்னு பார்த்தோம்னா 1860. இதுக்கு வரத்து காரணம் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். திருமணத்திற்கான வயது எவ்வளோ வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 10. அதுக்கப்புறம் 1891 12 இருந்தது. அதுக்கப்புறம் 1925 13 உயர்த்தப்பட்டது. பட் திருமண வயது ஒப்பந்த கமிட்டி கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. இந்த திருமண வயது ஒப்பந்த கமிட்டி இதோட இயர் என்னன்னா 1929. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தான் முக்கியம், இதோட திருமண வயது ஒப்பந்த கமிட்டியோட இயர். நெக்ஸ்ட்டு பிரார்த்தன சமாஜம் பார்த்தோம்னா இது 1867 மகாராஷ்டிரத்தில் இருக்கிற பம்பாயில் நிறுவியிருக்காங்க. நிறுவியது யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங். இவருடைய காலம் 1825 to 1898. இதில் 2 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க, முக்கிய உறுப்பினர்கள். யாரும் பார்த்தோன்னா ஆர்சி பண்டர்கர் அண்டு நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க ரெண்டு பேரும் இதனுடைய உறுப்பினர்கள். இவங்க பார்த்தோம்னா மேல்சாதி மக்களுக்காக பணியாற்றியவர்கள். இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் அண்டு ஒடுக்கப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இதில் மகாதேவ் கோவிந்த ரானடே நிறுவிய அமைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா இவருடைய காலம் 1842 to 1901. இவர் நிறுவிய அமைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா விதவை மறுமணச் சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இது 3 இவர் நிறுவியிருப்பார். யார்? மகாதேவ் கோவிந்த ரானடே நிறுவியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இவங்க யார் எதுக்காக சொல்லியிருக்கேன்? மேல் சாதி மக்களுக்காக பணியாற்றியிருப்பாங்க. இதிலே பார்த்தோம்னா அதே மகாராஷ்டிரத்தில் ஒடுக்கப்பட்ட பெண் அண்டு மக்களுக்காக பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜோதிபூலே. இவருடைய நூல் என்னன்னா குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம் என்ற நூல். இந்த நூலில் என்ன சொல்லியிருப்பான்னா சாதி ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்வது குறித்து இருக்கும். இந்த நூலில், குலாம்கிரிங்கிற நூலில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கான்செப்ட்லாம் நிறைய யூனிட்டில் பார்த்துருப்பீங்க. 11th பார்த்தோம்னா நவீனத்தை நோக்கி என்ற யூனிட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டுவெல்த்லேயும் இருக்கும், ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஓல்டு புக்லேயும் இருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த யூனிட்டில் எக்ஸ்ட்ரா நியூ புக்கில் இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்தா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஓல்டு புக்கில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நியூ புக்கில் படிங்க. நியூ புக்கில் இல்லாத ஓல்டு புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்கில் இல்லாத நியூ புக்லேயும் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. நான் கம்பேர் பண்ணியே எழுதியிருப்பேன்.